SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. தொடர் எதிர்ப்பை அடுத்து 12 மணி நேர வேலை மசோதா நிறுத்தி வைப்பு. நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தல். திருமண மண்டபங்களில் மது பரிமாறும் முடிவுக்கு எதிர்ப்பு. அரசாணையை திருத்தி வெளியிட்டது தமிழக அரசு. எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் மாபெரும் கனவு. அண்ணா நூற்றாண்டு அரங்கில் நடந்த தமிழ்கனவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. திருச்சி ஓபிஎஸ் மாநாட்டு மேடையில் கத்தியுடன் ஏற முயன்றவர் கைது. ஆயுதத்துடன் வந்த நபரிடம் காவல்துறை தீவிர விசாரணை. ஜி ஸ்கொயர் கட்டுமான நிறுவனத்தில் இரண்டாம் நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா தெலங்கானாவிலும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் நீடிப்பு. மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, பயப்படவும் ஏதுமில்லை என ஜி ஸ்கொயர் அறிக்கை. திமுகவின் குடும்ப கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் விளக்கம். செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் இரண்டாம் நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை. 280 கோடி ரூபாய் அளவில் சட்டவிரோத பரிவர்த்தனை நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஆய்வு. திருச்சி மாநாட்டில் சசிகலாவை சின்னம்மா என அழைத்த ஓபிஎஸ். தொண்டர்களை ஒருங்கிணைக்க மீண்டும் தர்மயுத்தம் தொடங்கியிருப்பதாக அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் மே ஜூன் மாதங்களுக்கான தரிசன டிக்கெட் காலை 10 மணியிலிருந்து ஆன்லைனில் முன்பதிவு செய்யக்கொள்ள ஏற்பாடு. பழனியில் இன்றும் நாளையும் ரோப் கார் சேவை நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு பணி நடைபெறுவதாக அறிவிப்பு. மதுரை, கரூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் பரவலாக மழை. விழுப்புரம் அருகே மின்னல் தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழப்பு. கிரிப்டோ கரன்சி மூலம் பணம் இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி 2000 கோடி ரூபாய் மோசடி. சொகுசு காரில் தப்பிச் செல்ல முயன்றவரை சாமர்த்தியமாக வழிமறித்து கைது செய்தது காவல்துறை. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 18 நாட்களில் 103 போலி மருத்துவர்கள் கைது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டத்தில் 12 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தகவல். அதிமுக பொதுக்குழு தீர்மானம், பொதுச் செயலாளர் தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பினர் தொடர்ந்த வழக்கு. 3 நாள் விசாரணை நிறைவடைந்த நிலையில் ஜூன் 8 தேதிக்கு வழக்கு தள்ளிவைப்பு. கர்நாடகாவின் புலிகேசி நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அன்பரசன் தனது வேட்புமனுவை வாபஸ் பெற்றார். பாரதிய ஜனதாவின் கோரிக்கையை ஏற்று வாபஸ் பெற்றதாக அதிமுக அறிவிப்பு. தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை ஜப்தி செய்ய நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆணையுடன் வந்த நீதிமன்ற ஊழியர்களால் செய்வதறியாது குழம்பிய கோட்டாட்சியர். சிறுவாணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரள அரசுக்கு கண்டனம். நாளை கேரளா செல்லும் பேருந்துகளை சிறைபிடிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் குழாய்களில் ஏற்பட்ட சேதங்கள் மே மாத இறுதிக்குள் சீரமைக்கப்படும். ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி. கேரளாவின் மருந்துகளை உலகிற்கு கொண்டு செல்ல மத்திய அரசு பாடுபடுகிறது. கேரள ஆட்சியாளர்களோ வெளிநாடுகளில் தங்கத்தை கடத்த கவனம் செலுத்துவதாக பிரதமர் மோடி விமர்சனம்.
விவசாயிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பின் வளர்ச்சியே இலக்கு. கர்நாடக மாநிலத்தில் ராகுல்காந்தி வாக்கு சேகரிப்பு. மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியுடன் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் திடீர் சந்திப்பு. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து சந்திக்க வேண்டும் என மமதாவிடம் நிதிஷ்குமார் வலியுறுத்தல். சொத்து விவரங்களை வெளியிட்டதற்காக அண்ணாமலை மன்னிப்பு கேட்க மாட்டார். திமுக எம்பி டி ஆர் பாலு அனுப்பிய வழக்கறிஞர் நோட்டீஸுக்கு அண்ணாமலை தரப்பு பதில். இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இயக்குநராக தமிழகத்துக்கு உதவ தயார். ஆந்திர மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா உறுதி. வைத்தீஸ்வரன் கோயிலில் சித்திரை இரண்டாம் செவ்வாய் வழிபாட்டுக்காக பாத யாத்திரை. குலதெய்வத்தின் அருள் பெறுவதற்காக நடந்தே செல்லும் நகர மக்கள். போட்ட மறுநாளே பெயர்ந்து வந்த தார் சாலை. தரமற்ற முறையில் சாலை போட்டதாக கூறி பொதுமக்கள் போராட்டம். வேடச்சந்தூர் அருகே பெட்ரோல் டீசல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி விபத்துக்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்ததில் ஓட்டுநர் பலத்த காயம். தேனி மாவட்டத்தில் நீர்வரத்தே இல்லாத இடத்தில் வெட்டப்பட்ட குளம். குளத்துக்கு தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்க வாய்க்கால் வெட்டுமாறு விவசாயிகள் கோரிக்கை. நேபாளத்திலிருந்து துபாய் புறப்பட்ட விமானத்தில் பற்றி எரிந்த நெருப்பு. காத்மாண்டு விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட தீயணைப்பு. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.